மருத்துவமனையாக சைபர் ஜெயா மருத்துவமனைகள் மலேசிய தேசிய பல்கலைக்கழக குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனை மற்றும் சைபர் ஜெயா மருத்துவமனை இரண்டையும் கோவிட் மருத்துவமனைகளாக உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை சுகாதார அமைச்சு பரிசீலித்து வருவதாக டாக்டர் நோர்ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் முகநூல் அறிக்கை ஒன்றில் டாக்டர் நோர்ஹிஷாம் சுகாதார அமைச்சிற்கும் யுகே எம் நிறுவனத்திற்கும் இடையிலான சந்திப்பில் இந்த திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது என்றார் முந்தைய இரண்டு வாரங்களுடன் ஒப்பிடும் போது மலேசியா இப்பொழுது முழுவதும் தீவிர சிகிச்சை பிரிவு பயன்பாடு அறுபது விழுக்காடு அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் இதே காலகட்டத்தில் ஒப்பிடும் போது கிளான் பள்ளத்தாக்கில் நான்கு அதிகரித்துள்ளது கிளான் பள்ளதாக்கில் உள்ள மருத்துவமனைகளில் ஐசியு படுக்கைகளின் பயன்பாடு விகிதம் இப்போது அதிகமாக உள்ளது என்றார் அவர் மருத்துவமனைக்கு அருகில் அமைந்துள்ள எச்பி கே கே யூ கே எம் இருநூற்றி நாற்பத்தி மூன்று படுக்கைகளை கொண்டது அதில் இருபத்தி எட்டு படுக்கைகள் பெரியவர்களுக்கு ஏற்றாற்போல் அமைந்துள்ளன அவை கோவிட் நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படும் குறிப்பாக கடுமையான அறிகுறிகளுடன் கொண்ட நோயாளிகளுக்கு என்று டாக்டர் நோர்கிஷாம் விளக்கினார் அனுமதி பேரங்காடிகள் உட்பட வியாபார வியாபாரத்தளங்களில் வாடிக்கையாளர்கள் ஒருவர் பொருட்களை வாங்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் நேரம் இரு மணி நேரமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வரும் செவ்வாய்க்கிழமை கடுமையாக்கப்பட்ட எஸ்ஓபி நடைமுறைகள் அமலுக்கு வருகின்றன அதில் வர்த்தக துறைகளுக்கு என விநியோகிக்கப்பட்டிருக்கும் புதிய நடைமுறையில் அந்த கட்டுப்பாடு அடங்கியுள்ளது அதையடுத்து வியாபார தளங்கள் தங்களின் பரப்பளவை பொறுத்து வாடிக்கையாளர்கள் தங்களின் தளத்திற்குள் இருப்பதற்கான நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறியுள்ளார் இவ்வேளையில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தங்களது தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அறுபது விழுக்காடாக கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் பேரங்காடிகள் தொழிலாளர்கள் வாடிக்கையாளர்கள் ஆகியோர் எஸ்ஓபி விதிமுறைகளை முறையாக கடைபிடிப்பதை உறுதி செய்ய உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் அமைச்சின் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு அதிகாரிகள் நாடு முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் கோவிட் தடுப்பு மருந்தின் அளவு குறைந்தால் பலனும் குறையும் மருத்துவர் கோவிட் தடுப்பு மருந்தை நிர்ணயிக்கப்பட்ட அளவில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் தொற்றை தடுக்கும் முழுமையான எதிர்பார்த்தல் ஒருவருக்கு கிடைக்காது என கோத்தா டாமன்சாரா மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கான தலைவர் டாக்டர் முகமது அல் ஹாடி முகமத் ராட்சி தெரிவித்தார் தீவிர ஆராய்ச்சிகள் சோதனைகள் ஆகியவற்றுக்கு பின்னர் ஒருவருக்கு செலுத்த வேண்டிய கோவிட் தடுப்பு மருந்தின் அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த அளவை காட்டிலும் குறைவான அளவில் தடுப்பு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதன் பலனும் குறையும் அல்லது பலனளிக்காமல் போகலாம் என டாக்டர் அல்ஹாடி தெரிவித்தார் அண்மையில் ஆசிசெனக்கா தடுப்பு மருந்தை எடுத்துக்கொண்டவர்களில் இருவர் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை ஐந்து மில்லிகிராம் சொட்டு தடுப்பு மருந்து செலுத்தப்படவில்லை என புகார் கொடுத்திருந்தனர் தங்களுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒரு மில்லிகிராம் அளவிலான தடுப்பு மருந்தே செலுத்தப்பட்டதாக அவர்கள் கூறியிருந்தனர் பின்னர் அவர்களில் ஒருவருக்கு கூடுதலாக பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மில்லிகிராம் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டது இவ்வேளையில் அந்த விவகாரத்தை தாங்கள் விசாரித்து வருவதாக கோவிட் தடுப்பூசி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் பணிக்குழு தெரிவித்துள்ளது அவ்விருவரை போன்று மேலும் சிலரும் அதே புகாரை சமூக வலைதளங்களின் மூலமாக தெரிவுபடுத்தியுள்ளனர் அது உண்மையானால் அவர்களைப் போன்று அந்த தடுப்பு மருந்தை எடுத்துக்கொண்டவர்கள் பலரும் இருக்கலாம் அவர்கள் அனைவருக்கும் முழு நோய் எதிர்பார்த்தல் கிடைக்காமல் போயிருக்கலாம் அதேவேளை அவர்கள் அனைவரையும் அடையாளம் காண்பது கடினமாகும் என டாக்டர் அல்ஹாடி கூறினார் கட்சியின் பதவிக்கு கைமாறாக பெஜ்வாங் பெரிகத்தானுக்கு ஆதரிக்காது கட்சியின் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு கைமாறாக பெஜ்வாங் ஒருபோதும் பெரிகத்தான் நேஷனலுக்கு ஆதரவு அளிக்காது என அக்கட்சியின் தலைவர் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார் அப்படி ஒரு உடன்பாடு எதுவும் செய்யப்படாது எனவும் பெஜ்வாங்கின் பதிவுக்கு தடையாக இருக்கும் உள்துறை அமைச்சர் ஹம்சா ஜைனுடனும் தலைமை செயலாளராக இருக்கும் பெர்ஷித்து கட்சிக்கு ஆதரவு தரப்படாது எனவும் அந்த முன்னாள் பிரதமரான டாக்டர் மகாதேவ் தெரிவித்தார் ஹம்சா ஜைனுடின் அரசியல் காரணங்களுக்காக பெஜுவாங்கின் பதிவை நிராகரித்துள்ளார் அவரது செயல் சட்டத்திற்கு புறம்பானது எனவும் தி எங்ஸ்ட் ஊடகத்திற்கு வழங்கியிருந்த நேர்காணலில் அவர் தெரிவித்தார் அடுத்த பொது தேர்தலில் எதிர்க்கட்சியினர் போட்டியிடுவதை தடுக்கவே ஹம்சா அவ்வாறு செயல்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ஆர் எஸ் சங்க பதிவுத்துறை விதித்திருந்த அனைத்து நிபந்தனைகளையும் பெஜுவாங் பூர்த்தி செய்துள்ளது பெஜுவாங்கை பதிவு செய்ய ஆர் ஒஸ்க்கு எந்த தடையும் இல்லை ஆனால் இறுதி முடிவை அவ்வமைப்பு அவசரிடம் விட்டுவிட்டது பெஜுவாங் பதிவு தரப்பில் தொடர்ந்து தாம் ஹம்சதனுடன் சந்தித்து விட்டதாகவும் ஆனால் பதிவு குறித்த முடிவுக்கு அவர் பின்னர் பார்க்கலாம் என்ற பதிலையே வழங்கியிருப்பதாக லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினரான மகாதீர் தெரிவித்தார் மேலும் புதிய உயர்வில் கோவிட் தொற்று பேர் பாதிப்பு நாட்டில் கோவிட் தொற்றின் பாதிப்பு மேலும் புதிய உயர்வை எட்டியது புதிதாக அந்த தொற்றுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் ஆளாகி இருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் அந்த எண்ணிக்கையில் சிலாங்கூரில் தொடர்ச்சியாக மிக அதிகமாக இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது அதையடுத்து செரவாக்கில் மூன்று பேரும் ஆறு பேரும் ஜஹோரில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் கோலாலம்பூரில் ஏழு பேரும் நெகிரி செம்பிலானில் கெடாவில் இருபத்தி இரண்டு பேரும் கோவிட் வைரஸின் பாதிப்புக்கு ஆளாகினர் சூதாட்ட மையங்கள் திறந்திருந்தது தெரியாது பகாங் கெந்தில் மலைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு சுற்றுலா சென்றிருந்த கெடா சுற்றுப்பயணிகள் மதியில் கோவிட் தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அந்த மலைப்பகுதியில் திறக்கப்பட்டிருந்த சூதாட்டு மையங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த உத்தரவு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வந்திருப்பதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சப்ரி யாகோப் தெரிவித்தார் இதற்கு முன்பு கேந்திங் மலையில் சூதாட்ட மையங்கள் திறந்திருந்தது என்பது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது எனவும் அமைச்சர் கூறியிருந்தார் கடந்த ஏப்ரலில் பாதுகாப்பான பயண அனுமதியின் கீழ் கெடா இருந்து கேந்திங் மலைக்கு பேருந்தில் பயணம் மேற்கொண்டிருந்த இருபத்தி எட்டு பேரில் பதினாறு பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது கெந்திங் மலைக்கு சென்றிருந்த அவர்கள் சூதாட்ட மையங்களுக்கு சென்றிருந்தரா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை எனினும் சமூக வலைதளவாசிகள் கடுமையான எஸ்ஓபி நடைமுறைகளுடன் கெந்திங் மலையில் சூதாட்ட மையங்கள் செயல்பட்டதாக கூறியுள்ளனர் முயற்சி நாட்டில் உள்ள சிறுபான்மை இந்திய கட்சிகள் தேசிய முன்னணியில் இணைய அந்த கூட்டணியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன கடந்த மாதம் நடைபெற்ற பொதுப்பேரவையின் போது பிரதமர் தான்சி முஹிதின் யாசினின் தலைமைத்துவத்துக்கு மாய்காத் ஆதரவளிக்கும் என்பதோடு பெர்ஜெத்து கட்சியுடன் ஒத்துழைக்கும் என அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறியிருந்தார் அதையடுத்து தேசிய முன்னணியில் இணையும் தீவிர முயற்சியில் இதர இந்திய சிறுபான்மை கட்சிகள் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது தேசிய முன்னணியின் நட்பு கட்சிகளான ஐ பி எஃப் மக்கள் சக்தி மலேசிய இந்திய ஐக்கிய கட்சி கிமா மலேசியா இந்திய முஸ்லிம் காங்கிரஸ் பார்த்தி சிந்தா மலேசியா ஆகிய ஐந்து கட்சிகள் கடந்த மாதம் அம்நா துணைத் தலைவர் முகமது ஹசானுடன் சந்திப்பு நடத்தினர் தேசிய முன்னணி அதன் பொற்காலத்தை திரும்ப பெறுவதற்கு ஐந்து இந்திய கட்சிகளும் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கும் எண்ணத்தை தாங்கள் முகமது ஹசானிடம் முன்வைத்ததாக ஐ பி எஃப் உதவி தலைமை செயலாளர் கணேசன் பெருமாள் தெரிவித்தார் சைட் தொல்லை செய்வதை நிறுத்திவிட்டு தடுப்பு காவல் மரணங்களை விசாரியுங்கள் மூவார் எம்பி சயீத் சாதிக் சையீத் அப்துல் ரஹ்மானுக்கு எதிராக துன்புறுத்தல்களை நிறுத்திவிட்டு தடுப்பு காவலில் இறந்த கணபதி மற்றும் எஸ் சிவபாலன் வழக்குகள் குறித்து விசாரணை நடத்த போலீசாருக்கு பிரதமர் முஹீன் யாசின் அறிவுறுத்த வேண்டும் என செப்புத்தே எம்பி திரேசா கோக் பிரதமரை கேட்டுக் கொண்டார் தடுப்பு காவலில் மரணமடைந்த கணபதி குறித்து அறிக்கை வெளியிட்டதால் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயித் சாதிகிற்கு எதிராக காவல்துறை மற்றும் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் விசாரணை நடத்துவது அவரது கைபேசியை பறிமுதல் செய்வது போன்றவை மிகவும் பொருத்தமற்றது மற்றும் முரட்டுத்தனமான செயலாகும் கணபதியின் மரணம் குறித்த அவரது கருத்துக்களை விசாரிக்க காவல்துறையும் சியும் சைட் சதிக்கின் படவரி கணக்கில் உள்நுழைய விரும்புவதை படித்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்று கோக் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் போலீஸ் காவலில் கணபதி மரணம் குறித்து சைட் சாதிக் விமர்சித்ததில் என்ன தவறு இருக்கிறது இது தொடர்பாக சைட் சாதிக் ஓர் எம்பியாக தனது பொறுப்புகளை மட்டுமே நிறைவேற்றி வருகிறார் காவல்துறை அவரது கருத்துக்களை அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் மூலம் பதிலளித்திருக்க வேண்டுமே தவிர அவருக்கு எதிராக விசாரணை நடத்தக்கூடாது என்று அவர் மேலும் கூறினார்